அயராத உழைப்பு, கவர்ந்திருக்கும் சிரிப்பு, கனிவான பார்வை, கருணை உள்ளம், உயர்ந்த கருத்துக்களை மட்டுமே பிரதிபலிக்கும் பிடிவாதம் என்ற குணங்களுக்கு சொந்தக்காரர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மந்திர வார்த்தையை கேட்டதும் மகிழ்க்கு மயங்கும் பாம்பாக மாறிவிடுகிறார்கள் தமிழக மக்கள். திரைப்படங்களில் மட்டும் கதாநாயகன் என்றில்லாமல் அரசியலிலும் கதாநாயகனாக விளங்கிய எம்ஜிஆர் இன்றும் என்றும் மக்களின் இதயங்களில் வாழ்ந்து வந்த எம்ஜிஆர் அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்து அங்கும் தனது முத்திரையை பதித்து சென்றிருக்கிறார். அதனால்தான் அவர் காலமாகி இத்தனை ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் தமிழக மக்களால் பேசப்பட்டு வருகிறது. திரையுலகில் புரட்சி நடிகராக களம் புகந்த எம்ஜிஆர் தனது நடிப்பு மற்றும் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் மூலம் உதிரத்தை வியர்வையாக்கி உழைத்து பிழைக்கும் அடித்தட்டு மக்களின் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்து இதயகனியாக என்றும் நிலைத்து நின்று வருகிறார். அடிமை பெண் படத்திற்காக எம்ஜிஆர் ஒரு சிங்கத்தை ராஜா என்று பெயரிட்டு வளர்த்தார். பின்னர் அது இறந்ததும் பாடம் செய்து பாதுகாத்து வந்தார். பாடம் செய்யப்பட்ட அந்த சிங்கம் கம்பீரமாக இப்பொழுதும் சென்னை தீநகர் ஆற்காடு தெருவிலுள்ள அவரது நினைவு இல்லத்தில் நின்று கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவரது அலுவலகமாக பயன்பட்டு வந்த இந்த வீட்டை அவரது உயில்படி நினைவு இல்லமாக்கி அவரது குடும்பத்தினர் மிக அருமையாக நிர்வகித்து வருகின்றனர். அவர் நடிகராக இருந்த போதிலிருந்து முதல்வராக இருந்தபோது வரை வாங்கிய அத்தனை பரிசு பொருட்களையும் புத்தம் புதிது போல் வைத்திருக்கின்றனர். எம்ஜிஆர் தானம் செய்வது உள்ளிட்ட அபூர்வ படங்கள் இந்த இல்லத்தை அலங்கரிக்கிறது. அவர் நடித்த படங்களின் ஸ்டில்கள் கொஞ்சமும் மங்காமல் பளிச்சென்று இருக்கிறது. அவர் உபயோகப்படுத்திய தொப்பி, கண்ணாடி, வேட்டி சட்டை உள்ளிட்ட பல பொருட்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளன. மிகப்பெரிய அட்ராக்ஷன் நடு அரங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அவர் உபயோகித்த கார்தான். இந்தியாவிலிருந்து மட்டுமல்ல, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளி நாடுகளிலிருந்து வரக்கூடிய பார்வையாளர்களும் இந்த காரின் முன் படம் எடுப்பதை பெருமையாக நினைக்கின்றனர். பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உலகம் பிறப்புகளே.